வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக விழுப்புரம் கோவை மாவட்டங்களில் பெரும்பாலான அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். விழுப்புரம் மாவட்ட கள நிலவரம் குறித்து செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்து விரிவாக பதிவு செய்ய. நிச்சயமாக பாலாஜி, பொது போக்குவரத்து கழகத்தின் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் தற்போது 2 நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் 12 கோரிக்கை அம்சங்களை வலியுறுத்தி மத்திய அரசை எதிர்த்து கோரிக்கையை வலியுறுத்தி 2 நாட்கள் பல்வேறு தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை அறிவித்திருந்தது. அது அவற்றில் ஒன்றாக போக்குவரத்து கழகமும் தற்போது போராட்ட களத்தில் இறங்கியுள்ளன. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த போக்குவரத்து கழகத்தின் சார்பாக 450 அதாவது வெளி மாவட்டங்களுக்கு மற்றும் நகர்ப்புற பேருந்துகள் இந்த போக்குவரத்து பணிமனையிலிருந்து 2 பணிமனைகளிலிருந்தும் இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய 500 பேருந்துகள் இந்த விழுப்புரம் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லக்கூடிய நிலை தொடர்ந்து நிலை வருகிறது. இந்த நிலையில் இந்த போக்குவரத்து கழகங்களின் இந்த போக்குவரத்து போராட்டங்களால் தற்பொழுது பேருந்துகள் 90% பேருந்துகள் இயக்கப்படாமல் இருக்கின்றன. அவ்வாறான பேருந்துகள் இயக்கப்படாததால் வெளியூரில் இருந்து வரக்கூடிய வந்திருந்த பயணிகளும் இங்கே இருக்கக்கூடிய விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இன்று வேலைக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்படாத நிலை தற்பொழுது காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கு புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் இல்லாத நிலையில் தனியார் பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. பெரும்பாலான அரசு பேருந்துகளை இயக்கப்படாமல் அங்கு போக்குவரத்து பணிமனையில் அங்கு தோமுசாவினர் தடுத்து நிறுத்துவதாக புகார்கள் எழுந்துள்ளன. அதாவது அண்ணா தொழிற்சங்கத்தினர் ஒரு சில பேருந்துகளை இயக்குவதற்காக முன்வந்த நிலையில் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த 100 தொழிலாளர்கள் அங்கே பேருந்துகள் இயக்குவதற்கு மக்களுக்கு தாங்கள் துணை நிற்க வேண்டும், மக்கள் இன்னல்களை போக்க வேண்டும் என்பதற்காக அங்கு பேருந்து இயக்குவதற்கு தயாராக வந்திருந்த போதும் அவர்களை தடுத்து நிறுத்தி அங்கு தகாத வார்த்தைகளில் கூறி அவர்களை பேருந்துகளை இயக்க விடாமல் தடுத்து நிறுத்துவதாக அங்கு புகார்கள் எழுந்துள்ளன. அந்த வகையில் தான் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலை காலை அண்ணா தொழிற்சங்கத்தின் மூலம் பல்வேறு இடங்களில் ஒரு சில இடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. அவற்றை தற்போது இந்த தோமுசோவினர் தடுத்து நிறுத்தி அங்கு பேருந்துகளை பணிமனைக்கு திருப்பி வருவது குறிப்பிடத்தக்கது பாலாஜி. அந்த வகையில் தற்போது விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் மக்கள், மாணவர்கள், விவசாயிகள் மட்டுமின்றி மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள் இங்கே காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல மணி நேரங்கள் காத்திருக்கக்கூடிய சூழல் இங்கே நிலவுகிறது. மக்கள் இன்னல்களை, பல்வேறு கட்ட போராட்டங்களை, அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆண்டுகளில் இதே போன்ற போராட்டங்கள் நடத்திய போது வலுவான ஒரு எதிர்ப்புகளை தெரிவித்த திமுக அரசு தற்பொழுது இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது இந்த மக்களை இன்னல்களுக்கு ஆளாக்கக்கூடிய போராட்டங்களில் ஈடுபடுத்தி அதே போன்று மக்களின் இன்னல்களை போக்கக்கூடிய தொழிலாளர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு இந்த திமுக அரசு செயல்படுவது மக்களை எதிர்ப்பை வெளிக்கட்டியிருப்பதாக தெரிகிறது. அந்த வகையில் தான் மக்கள் பல்வேறு இடங்களில் காத்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. இந்த போக்குவரத்து கழகத்தில் 450 பேருந்துகள் வரக்கூடிய இந்த பெரிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தில் இயக்கப்படாமல் வெறிச்சோடி காணப்படுவது குறிப்பிடத்தக்கது பாலாஜி.